சிவா திருச்சிற்றம்பலம் சைவ அன்பர்களே வணக்கம் இது ஆடி மாதம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்ற ஒரு மாதம் கோட்டையம்மன் முத்துமாரியம்மன் என்று அம்மன் கோவில்களில் எல்லாம் ஆடி மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் திருவிழா நடைபெறும் போல ஆடி செவ்வாய் என்றும் ஆடி வெள்ளி என்றும் அம்பிகையை சிறப்பாக வழிபடுகின்ற நாட்களாக இதை கொண்டாடுகிறார்கள் ஏன் அம்பிகைக்கு இந்த சிறப்பு வழிபாடு நிகழ்கிறது என்று சொன்னால் சித்தாந்தமும் இதை ஏற்றுக்கொள்கிறது அவனே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே என்பது சிவஞான சிவஞானபோதத்தினுடைய இரண்டாம் நூற்பா சிவபெருமான் சக்தியின் துணை கொண்டுதான் இந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற செயல்களையெல்லாம் அவன் செய்கின்றான் இந்த உயிர்கள் இந்த உலகத்திலே ஒரு உடம்பு பெற்று பிறப்பதற்கும் அந்த உடம்பை துறந்து மீண்டும் ஒரு நிலையை அடைவதற்கும் சக்தியை சிவபெருமான் தொழிற்படுத்துகிறான் சிவபெருமானுடைய அருளினால் சக்தி தான் அந்த செயலை செய்கிறாள் என்பது சைவத்தினுடைய ஒரு அடிப்படை நோக்கம் அதனால் தனக்கு இந்த தொழில் செய்கின்ற ஆற்றல் வேண்டி சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானை தவம் செய்கிறாள் சிவபெருமானை நோக்கி அம்பிகை தவம் செய்கிறாள் என்பது நம்முடைய பண்டை தமிழருடைய நம்பிக்கை சைவர்களுடைய நம்பிக்கை அதனால்தான் தான் ஆடி தபசு என்று இதை சொல்லுவார்கள் யார் தவம் செய்கிறார் அம்பிகை தவம் செய்கிறார் எதற்காக தவம் செய்கிறார் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் சிவபெருமானை அடைவதற்காக தவம் செய்வதாக பொதுவாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன இந்த உயிர்களுக்கு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவபெருமானை அடைய வேண்டும் என்று வழிகாட்டுவதாக சக்தி இந்த செயலில் ஈடுபடுவது போல நமக்கு ஒரு தோற்றம் ஞானிகள் கடவுளை நோக்கி தவம் செய்து அருளை பெற்று அந்த அருளை மக்களுக்கு வழங்குவது போல மக்களை காப்பது போல அம்பிகையும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அந்த தவத்தால் பெற்ற அருளை உயிர்களுக்கு வழங்குவதாக இந்த ஆடி திருவிழாவை அம்பிகையை வழிபடுகின்ற திருவிழாவை மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஆடியிலே பொங்கல் வைப்பது என்பது ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாயிலே பொங்கல் வைப்பது என்பது ஒரு மரமாகவே இருக்கிறது அந்த பால் பொங்கி வருவது போல இல்லம் பொங்கி வளரும் என்று நம்புகிறார்கள் கரும்பிலே தொட்டில் கட்டுகிறார்கள் குழந்தைகளுக்கு அப்போ அந்த ஆடி மாதம் அம்பிகை வழிபட்டால் குழந்தை பேர் கிடைக்கும் எல்லா நலங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு தான் இந்த ஆடி மாதத்திலே அம்மன் வழிபாடு என்பது மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் பெரும்பாலான இடங்களிலே அம்மனுக்கு என்று ஒரு தனி உருவம் இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேவகோட்டையிலே கோட்டையம்மன் கோயிலிலே அம்பிகையை வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் முளைப்பாரி வைக்கிறார்கள் இந்த முளைப்பாரி வைப்பது என்பது இந்த தமிழக கிராமங்களிலே ஒரு வழிபாட்டு முறையாக அமைந்திருக்கிறது இந்த முளைப்பாரியிலே நவதானியங்களை முழைக்க வைத்து அந்த முளைக்க வைத்த அந்த குடத்தின் மேல்தான் உருவத்தை வைத்து அலங்காரம் செய்கிறார்கள் உருவம் இல்லாத ஒரு கடவுளுக்கு இந்த சக்தியினுடைய உருவத்தை கொடுத்து வழிபடுகின்ற தன்மை என்பது இந்த உருவமற்ற கடவுளுக்கு ஒரு உருவத்தை கற்பித்து நாம் வழிபாடு செய்கிறோம் என்ற தத்துவத்தை விளக்கத்தை அது எடுத்து காட்டுவதாக இந்த வழிபாடு என்பது அமைந்திருக்கிறது இந்த அம்மன் வழிபாட்டிலே அதிகாலை நேரத்திலே கும்பிடுகரணம் போடுவது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது பெண்கள் பெரும்பாலும் பெண்கள்தான் குளித்துவிட்டு ஈரச் சேலையோடு கையிலே வேப்பிலையை வைத்துக்கொண்டு அப்படியே கும்பிடுவார்கள் மறுபடியும் எழுவார்கள் அடுத்த அடி போய் மறுபடியும் கும்பிடுவார்கள் இப்படி கும்பிட்டு கொண்டே வருகின்ற ஒரு வழக்கம் வருகிறது இந்த கும்பிடு கரணம் போட்டால் எல்லா வேண்டுதலிடம் நிறைவேறும் என்று சொல்கிறார்கள் என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார் அவர் கீரணிப்பட்டி முத்துமாரியம்மன் கோயிலில் போய் கும்பிடு கரணம் போடுவாராம் காரணம் அவர் நல்லா படிக்கலைங்கிறதுனால அவங்க ஆயாவெல்லாம் சொல்லுவாங்களா பக்கத்துல அவங்க ஆயாவிட்டு ஊர் குருவி கொண்டான் புட்டி அந்த மக்கள் வழிபடுவார்கள் அதனால அங்கே என்ன செய்வார்களாம் இவர் போய் அந்த கும்பிடுகரணம் போட்டாராம் நான் பாஸ் பண்ணதெல்லாம் முத்துமாரியம்மனால தான் பாஸ் பண்ணு ஒவ்வொரு வருஷமும் கும்பிடுகரணம் போடுவேன் எனக்கு தெரிஞ்ச கேள்வியா வரணும்னு நான் அம்பாட்ட வேண்டிக்குவேன் அதே மாதிரி கேள்வி வரும் என்று அந்த நண்பர் சொல்லும்போது அது அவருடைய நம்பிக்கை ஆனா மக்களுடைய நம்பிக்கையும் அதுதான் அந்த வேண்டுதல் என்பது கும்பிடுகரணம் போட்டால் வேண்டுதல் பலிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் இந்த அதிகாலை பொழுதிலே அம்பிகையை சுற்றி வந்து வலம் வருவதை பார்க்கலாம் இந்த முத்துமாரியம்மன் கோயிலில் இந்த திருவிழா நடைபெறும் போது அங்கே ஒரு கதையை சொல்கிறார்கள் அங்கே பக்கத்திலே இருந்த அந்த ஊரிலே ஒரு பெரிய செல்வர் இருந்தார் அவர் இறந்த போது அவருக்கு பல்லக்கு செய்து அந்த பல்லக்கிலே அவரை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தார்களாம் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று அந்த வீட்டில் வரிசையா பிரசவமித்த பிரசவிக்க இருக்கிற பெண்கள் தலை பிரசவத்திலேயே குழந்தையை விட்டு விட்டு குழந்தையை பெற்றெடுப்பார்கள் ஆனால் சாய் இறந்து விடுவார்களாம் இப்படியே ஒரு ஏழெட்டு பெண்கள் இறந்து விட்டார்களாம் என்னடா இப்படி ஒரு துன்பமாக இருக்கிறதே என்று இந்த முத்துமாரியம்மன் கோயில் எதிரிலே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷங்களான ஒரு வேப்ப மரம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அந்த வேப்ப மரத்தின் அடியிலே வந்து இந்த சாமி அழைத்து சாமி குறி கேட்பது வழக்கமா அவாறு சாமி குறி கேட்கும் போது சொன்னிச்சா இந்த பகுதியிலேயே பல்லக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கணும் மற்ற மனிதர்களுக்கு பல்லக்கு இருக்கக்கூடாது அந்த வீட்டில பல்லக்கு தான் இவ்வளவு வரிசையாக வந்து இந்த துன்ப நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன என்று அந்த பகுதியிலேயே அதற்கு பிறகு யாரும் வேறு எதற்காகவும் வேறு தெய்வத்துக்கு கூட பல்லக்கு கட்டுவது பல்லக்கு என்பது அந்த பகுதியிலேயே கீரணிப்பட்டி முத்துமாரியம்மனுக்கு மட்டும்தான் என்ற ஐதீகம் அங்கே வழங்கி வருகிறது என்று பேராசிரியர்வா தேனப்பன் அவர்கள் இந்த இந்த சொன்னார்கள் தெய்வ அழைப்பது பேசுவது என்ற நம்பிக்கை மக்களிடத்திலே இருக்கிறது ஆடி மாதத்திலே அந்த அம்பிகையை இவ்வாறு வழிபடுகிறார்கள் என்பதை பார்ப்போம் இந்த முத்துமாரியம்மன் வந்த வரலாறும் ஒரு சிறப்பான வரலாறு சொல்கிறார்கள் நகரத்தார்கள் முதலிடையே பூம்புகாரிலே வசித்து வந்தார்கள் காவிரி பூம்பட்டினத்திலே அங்கே அங்கே இருந்து வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு அவர்கள் செல்வ முத்துக்குமரனையும் வைத்தியநாதனையும் சாமி கும்பிட போவார்களாம் கால்நடையா போறது வழக்கம் இருந்துதான் பக்கம் தானே இங்கே அப்படி போகும்போது அங்கே இருந்த இந்த மாரியம்மனை வழிபட்டுவிட்டு விட்டு செல்லுகின்ற வழக்கம் அந்த காலத்துல இருந்துதான் பின்னால் இவர்கள் செட்டி பகுதிக்கு இளையாற்றங்குடிக்கு தான் முதல்ல குடி வந்தார்கள் அந்த இளையாற்றி குடிக்கு வரும்போது அந்த முத்துமாரியம்மனையும் இங்கே அழைத்து வந்து கொண்டு வந்து விட்டார்களாம் அந்த முத்துமாரியம்மனை கொண்டு வந்து இங்கே வைத்து வழிபட்டார்களாம் அதனால வந்து பக்கத்துல அந்த முத்துமாரியம்மனை வந்து ஒரு வனப்பகுதி கூட தான் இருக்கணும் வயல் வழியில தான் அது இருக்கணும்னு சொன்னதுனால இந்த இளையாற்றங்குடியை தள்ளி அந்த கீரணிப்பட்டி என்ற கிராமத்துல அந்த கொஞ்சம் ஸ்தாபிதம் செய்தார்கள் முதல்ல இருந்த உருவம் பின்னால கற்சிலை கோயிலாக எழுப்ப பெற்றது என்று ஒரு வரலாறு கூறுகிறார்கள் இன்றைக்கும் அந்த பகுதியிலே உள்ள மக்கள் வைத்தீஸ்வரன் கோயில் யாத்திரை செல்லும் போது வருடப்பிறப்பின் முதல் முதல்ல பங்குனியில முத்துமாரியம்மன் திருவிழா முடிந்த பிறகு முத்துமாரியம்மனை வழிபட்டுவிட்டு தான் சித்திரை மாதம் முதல் புதன்கிழமை அன்று கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பாத யாத்திரை மேற்கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஆகவே இந்த அம்மன் வழிபாடு என்பது சக்தி வழிபாடு என்பது சக்தி சிவத்தை நோக்கி தவம் செய்ய அந்த சிவத்தை நோக்கி தவம் செய்த காரணத்தினால் தவக்கோலத்திலே இருக்கிற அம்பிகையை வழிபடுகிறது இந்த ஆடி மாதத்தினுடைய தனி சிறப்பு ஆகும் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் அன்புடன் சபா அருணாச்சலம்